அனைவருக்கும் வணக்கங்கள். குறித்தாக 18/2/2023 சிவராத்திரி முன்னிட்டு அனைவருக்கும் நலமுடன் வாழ சொக்கநாதர் அருள் பாலிக்க வேண்டும் என்று ஆலய பாதுகாப்பு சார்பாக பிரார்த்தனை பண்ணுறோம். அரசாங்க சிவராத்திரி ஏழைகளின் அரசு என்று சொல்லக்கூடிய திமுக அரசு, விடியல் அரசு என்று சொல்லக்கூடிய திமுக அரசு, ஆனால் இன்றைக்கி சிவராத்திரி முன்னிட்டு ராத்திரி 1:30 கூட கட்டணத்தை போட்டுட்ருக்காங்க. கட்டணம் போடக்கூடாது, அவங்க சில நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, அதான் வரவேற்கும். ஆனால் கட்டணம் போடுவது ஏழைகளின் அரசு, நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லக்கூடிய அரசு வந்து சிவராத்திரி முன்னிட்டு நைட்டில் 1:30 கூட கட்டணத்தை போட்டுட்ருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்ல. இந்து கோயில், அந்த இந்து கோயிலில் உட்காந்துட்டு நீங்கள் கட்டணம் போடுது, மசூதியில் போய் நீங்கள் கட்டணம் வாங்க முடியுமா? சர்ச்சில் உட்காந்து கட்டணம் வாங்க முடியுமா? இந்துக்கள் கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்துக்கள்கிட்ட கட்டணம் வாங்குவது தான் விடியல் அரசா? உடனடியாக தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆலய பாதுகாப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்கள் குறித்த வணக்கம். அதாவது நம்ம மாயலேரி அருள்மிகு மாயாண்டி சுவாமி கோவிலில் எங்கள் குடும்பத்தினால் நடத்தப்பட்ட ஒரு தாகசாந்தி தண்ணீர் பந்தல், நீர்மோர், சர்பத் போன்றவை விநியோகிக்கப்பட்டது. அதற்குரிய வீடியோ இதனுடன் இணைத்துள்ளேன். இதுக்கு முன்னால் பேசியவர் ஆலய பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்தவர். அவங்க ஜென்ரலாக சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் பல கோவில்களை இந்து கோவிலில் போட்டதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதனால் அறநிலையத்துறை மாற்றியமைக்க வேண்டும். இப்போது எங்களால் கொடுக்கப்பட்ட தாகசாந்தி, அதோடு நண்பர்கள் அனைவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லி வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைப் உள்ளவங்க வச்சு கூட இருக்காங்க, மிஸ்டர் பீஸ்ட்ன்னு சொல்லி. அவங்களும் இந்த வார்த்தையை சொல்கிறது தவறதில்லை. அப்போ நம்ம இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கோம். அப்போ நம்ம கட்டியே சொல்லி ஆகணும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நிறைய செய்திகள், பாசிட்டிவான செய்திகள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இது எப்பப்பா கரையிறது? இவ்வளோ ஓட்டப்பட்டேன், போட்டுட்டு கட்டினே தப்பணும் பண்ண விட மாட்டேங்குது. மாமா கவர் பண்றா, மாமா எல்லாரும் கவர் பண்றா, என்னையும் கவர் பண்றா. சாமி அடிகளுக்கு மட்டும் பாருங்க பாட்டில் இந்த கிளாஸ் இருக்குல்ல, இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்கிட்டு தான் ஊத்தணும், அங்கிட்டு தான் அவங்க வாங்கணும்.
இல்ல ஒரு சைடா இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஒரு சைடு வாங்குறவங்க ஒரு சைடா அவ்வளவு இருக்கணும் பாக்கியம் இஸ்ரபாஜா மருமலை நீங்கிட்டு வாப்பா இந்த சைடு இந்த சைடு என்ன 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 ஏப்பா இங்கிட்டு வாப்பா டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சைடு என்ன பரவாயில்ல அந்த சைடுல இருந்து மேனேஜ் பண்ணலாம் இப்படி பண்ணுங்க அப்படி இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் வாங்க முடியல சூர்யா இப்ப டேஸ்ட் குடிச்சு பாத்தீங்களாப்பா உப்பெல்லாம் இருக்கா அப்படியே தண்ணி ஊத்துப்பா தண்ணி தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து உப்பு அதிகமா சரி அப்ப கொஞ்சம் தண்ணியை ஊத்துப்பா தண்ணியை ஊத்துப்பா இதே தண்ணி ஊத்துப்பா ரொம்ப கொல கொலன்னு வேற இருக்கு ஆ தண்ணி எடுத்து ஊத்துமா டக்கு டக்கு ஊத்தி கொடுங்கப்பா இன்னும் ஊத்துப்பா இன்னும் ஊத்துப்பா ரொம்ப கட்டியா இருக்கு ஏப்பா இன்னும் கட்டியா இருக்குப்பா அப்பா இப்ப இப்ப ஊத்துனது குடிச்சு பாருக்கா மருமாள் ஊத்துப்பா ஊதுப்பா மாடா எங்கடா தண்ணி திக்னஸ் கரெக்ட் ஆயிடுச்சாப்பா தண்ணி திக்னஸ் கரெக்ட் கரெக்ட் ஆயிடுச்சாம்மா திக்னஸ் கரெக்ட் ஆயிடுச்சா திக்னஸ் கரெக்ட் ஆயிடுச்சாப்பா